மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிருபை பெற்றேன். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எப்பவும் போல ஈவினிங் குவிஸஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால இந்த வீடியோவை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாமா?
to your right, left to your left, my sins are forgiven. Turn to your right, turn to your left, my sins are forgiven. Jesus died on the cross, paid the price for you. My sins are washed away by the blood of Christ. Left to your right, left to your left, my sins are forgiven. Turn to your right, turn to your left, my sins are forgiven. My sins are forgiven. Ho, 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 ho. My sins are forgiven. Yeah, 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 yeah. My sins are forgiven. Ho, 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 ho. My sins are forgiven. Serve people around me is all that I need to do. To break the yoke, set them free, no matter how or who. To feed the poor and hungry, to take in the homeless too. To help all who are in need, no matter what they do. I'm gifted to serve, I'm gifted to serve. I'm gifted to serve like Jesus my God, 'cause I'm a child of God. Yeah, I'm a child of God. Mm-hmm.
to serve people around me is all that I need to do. To break the yoke, set them free, no matter how or who. To feed the poor and hungry, to take in the homeless too. To help all who are in need, no matter what they do. I'm gifted to serve, I'm gifted to serve, I'm gifted to serve, like Jesus my God, 'cause I'm a child of God, yeah, I'm a child of God. Hi children, very good morning. In the vacation, நீங்க எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு டே 5. நம்ம தீம் என்னது? ஐ ஆம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். அப்போ நம்ம இன்றைக்கி சர்விங் பற்றி தான் பேச போகிறோம். சர்விங்னா என்ன? சர்விங்னா நம்ம டைம், நம்ம எனர்ஜி, நம்மக்கிட்ட இருக்கிற பொருக்கும் மற்றவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் சர்விங். இப்போ சர்விங்னால் என்ன பண்ண முடியும்? சர்விங்னால் நம்ம ஏசப்பாவோட அன்பு மற்றவங்களே காமிக்க முடியும். இப்போ ஏசப்பா இந்த உலகத்தில் வரும்போது அவங்க ஒரு சர்வெண்டாக தான் வந்தாங்க. அவங்க ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. இப்போ சிக் பீப்புளுக்கு ஹீல் பண்ணாங்க, புவர் நீடி பீப்புளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணும். இப்போ பைபிளில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். நியூ டெஸ்ட்மெண்டில் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 9 வர்சஸ் 36-42 நம்ம ஸ்டோரி ஆஃப் டோர்காஸ் ஆர் தபீதா பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஜோப்பான ஒரு ஊரில் ஒரு உமன், அவங்க பேர் டோர்காஸ், அவங்க வேற ஒரு பேர் தபீதா. அவங்க ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்க அவங்க டைம், அவங்க எனர்ஜி எல்லாமே எடுத்து அவங்க நல்ல க்ளோத் எல்லாம் அவங்க கையாலே ஸ்டிச் பண்ணி அவங்க விடோஸ், ஆர்ஃபன், புவர், நீடி பீப்புளுக்கு எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதே டைமில் டோர்காஸ் ஒரு நாள் திடீர்னு சிக் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணாங்க. டோர்காஸ் ரொம்ப சிக்காகி ஒரு நாள் இறந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாடி வாஷ் பண்ணி, அவங்க பாடி கவர் பண்ணி மேலறையில் கொண்டு வச்சிட்டாங்க. அதே டைமில் லீடியா தேசத்தில் பீட்டர்னு ஒரு டிசைபிள் ஏசப்பா பற்றி ஜனங்கள் மத்தியில் ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டோர்காஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது கேள்விப்பட்டு அவங்க ரெண்டு பேரே லீடியா தேசத்துக்கு பீட்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க போய் பீட்டர்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லி பீட்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. பீட்டர் மேலறையில் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பீட்டர்கிட்ட போய் டோர்காஸ் பண்ண நன்மைகள் எல்லாம் செய்ததெல்லாம் சொல்லி அடுத்தாங்க. பீட்டர் அவங்கள ரூமுக்கு வெளியில் போக சொல்லி முடங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட ஜபித்தாங்க. அதே டைமில் பீட்டர் டோர்காஸ் கிட்டே திரும்பி தபீதா அரைஸ் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே தபீதா கண் ஓப்பன் பண்ணி பீட்டர்கிட்ட பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. இதே நியூஸ் எல்லாம் ஜோப்பா சிட்டியும் மக்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு எல்லாரும் ஏசப்பாவுடைய அன்பு தெரிஞ்சு ஏசப்பாவே பிலீவ் பண்ணாங்க. ஹாய் சில்ட்ரன், ஸ்டோரி கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டோர்காஸ் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் சேரிட்டபிள் உமனாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம சின்ன பசங்க தானே, நம்மளால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நம்ம சின்ன விஷயம் ஆனாலும் அது பண்ணால் அது ஒன் வே ஆஃப் சர்விங் தான். இப்போ சில பொறுக்கு நான் அவங்களை காமிக்க போகிறேன். அதை வச்சு நம்மளை எப்படி மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த ஹேண்ட் ஃபார்ம்.
ஹேண்ட் ஃபாக் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏசப்பாக்கு இது மூலமாக நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம்னு? ஹேண்ட் ஃபாக்னால நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸில் கார்டனிங்கில் ஹெல்ப் பண்ணும்போது அது ஒன் வே ஆஃப் சர்விங் தான். அடுத்து நம்மளோட கிளீனிங் வெப்பன், ஏ இதுதான் நம்மளோட கிளீனிங் வெப்பன். இதனால நம்ம வீட்டெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். தேட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் சர்விங். அதே மாதிரி நம்ம வீட்டிய எம்மியான குக்கீஸ் இருக்கும் அப்படி தானே, இது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணால் அது ஒன் வே ஆஃப் சர்விங் தான். அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம டாய்ஸ், நம்ம டாய்ஸ் நம்ம மற்றவங்கிட்ட கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணாலும் அது ஒன் வே ஆஃப் சர்விங் தான். வேறு என்ன விஷயமா நம்ம சர்வ் பண்ண முடியும்? நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி நம்ம நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம், நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன விஷயம் நம்ம நம்ம தங்கச்சி தம்பியை நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன் வே ஆஃப் ஹெல்பிங் தான். அப்போ நம்ம சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம ஒன் வே ஆஃப் சர்விங் தான். அப்போ இனிமே நீங்கள் எல்லோரும் நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி வெளியில் நேபர்ஹுட்டில் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சர்வ் பண்ணுவீங்க தானே? டூ யுவர் பெஸ்ட். பை. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மிஷினரி பற்றி பார்க்கலாம். அந்த மிஷினரி பேர் ஹென்றி மார்ட்டின். ஹென்றி மார்ட்டின்றவங்க 1781 இங்கிலாண்டில் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலி. இவர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தாராம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அந்தளவுக்கு நல்ல ஒரு படிக்கிற பையன். ஆனாலும் தன்னோட வாலிப பருவத்தில் ஆண்டவரை தேடவே இல்லையாம். எப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. அந்த துக்கம் தாங்க முடியாமல் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அவரோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்க சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்க சிஸ்டர், அவங்க பாஸ்டர், அவங்க சிஸ்டர்லாம் ரொம்ப அவங்களுக்காக ஜெபிப்பாங்களாம். மார்ட்டின் தொடப்படணும், ஆண்டவருக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபிப்பாங்களாம். இப்படி வந்து ஆண்டவருக்கு வந்து மார்ட்டினை தொட்டிருக்காரு. ஸோ மார்ட்டின் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டிருந்திருக்கார். இப்படியே போயிட்டுருக்கும்போது நிறைய மிஷினரி புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வில்லியம் கேரி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அவர் படிக்கும்போது அவர் பயங்கர வாஞ்சல் அவருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஊழியம் பண்ணணும், நம்மளும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும், ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக தொடப்பட்டிருக்காரு. நம்மளும் மிஷினரி ஆகணுன்றது ஒரு பெரிய ஆசையாக போயிடுச்சு அவருக்கு. அதுக்காக என்ன பண்ணாராம், பல மணி நேரங்கள் ஜெபிப்பாராம். ஆண்டவர் சமூகத்தில் அநேக வசனங்களை வாசிப்பாராம், அநேக வசனங்களை தியானிப்பாராம். தன் வாழ்க்கையில் முழு நேரமும் ஆண்டவருக்கு செலவிட ஆரம்பித்தாராம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் வெறுத்து, இல்லை என் வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும்தான் மகிமைப்படணும் அப்படின்றது ஒரு பெரிய குறிக்கோளாக வச்சுருந்தாராம். இப்படி போயிட்டுருக்கும் போது அவருக்கு இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. நம்ம நாட்டுக்கு மிஷினரியாக வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ 1805 வந்து அவர் கிளம்புறாரு. இந்தியாவுக்கு கிளம்பி 9 மந்த்ஸ் கப்பலில் ட்ராவல் பண்ணி இங்கே வராரு. இந்தியாவுக்கு கல்கட்டாவுக்கு வந்து ரீச் ஆகிறாரு. ரீச் ஆகி அங்கே ஒரு மிஷினரியோட தங்கியிருந்தாராம். அப்போ ஒரு நாள் வந்து நம்ம இந்திய ஜனங்கள் ஒரு தேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. தேரோட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசல் காரணமாக அந்த சக்கரத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிறான். மாட்டி அப்படியே இறந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு ஒரு மனப்பதறி கத்துறாராம், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே கேட்கலையாம், அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்களாம். அந்த பையன் இறந்ததும் மீறி அநேகர் வந்து வாலண்டியராகவே அந்த சக்கரத்தில் விழுந்து விழுந்து தன்னை பலி கொடுத்துருக்காங்க. இப்படி மூட நம்பிக்கைகளை பார்த்து ரொம்ப மனவேதனையோடு கூட இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஒரு பழக்கம் உண்டு, முன்னாடி யாராவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபையும் சேர்த்தே எரிச்சிருவாங்க. இதெல்லாம் அவர் அடிக்கடி பார்க்குற மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனை. அப்போ அவருக்குள்ளார ஒரு வாஞ்சம் வந்துதான், ஓகே 60 மில்லியன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றது அவருக்கு ஒரு எண்ணம் இருந்து, அதுக்காக அவர் என்ன பண்ணாராம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட்டு, பின் அரேபிக், இந்த மாதிரி இன்னும் நிறைய மொழிகளை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தார். படிக்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற விமன் கிட்ஸுக்கெலாம் வந்து போய் எழுத படிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. தன்னோட ஊழியத்தை எப்படியே போயிட்டு இருந்திருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக அவர் நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரொம்ப நேரம் செலவு பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுவாராம். ஏன்னா ஒரு சாப்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 10 ஹார்ஸ் ஆகுமா, அந்தளவுக்கு எஃபர்ட் போட வேண்டியிருந்தது. ஸோ அவர் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடந்தே போய் ஊழியம் செய்வாராம். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களா, இவ்வளோ தூரம் நடக்காதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு. அப்போ அவர் சொல்வாராம், இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இப்படி தான் ஊழியம் செஞ்சார், நடந்து போய் நானும் எம்மாத்திரம்னா ஆண்டவருக்காக இதை ஒன்றுமே பெருசாக நினைக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாராம். அது மாத்திரம் இல்லை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கங்கள்னு வசனம் இருக்குது இல்லையா, அது போலவே அவர் என்ன பண்ணாரோ 400 பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து
அவங்களுக்கும் சுவிசேஷம் சொன்னாராம். அதை பார்த்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களாம், என்னடா இது பிச்சைக்காரங்களுக்கு கூட போய் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி சில முஸ்லீம் ஜனங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது இவரோட பேச்சை கேட்டு இவங்களும் தொடப்பட்டிருக்காங்க. இவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரங்களை அவங்களும் மாறி இருந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணாராம், இப்படி ஃபுல்லாகவே நம்மளோட நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சுட்டாராம். ஸோ முடிச்சுட்டு என்ன பண்ணாரோ, அடுத்து அரேபிக்கு அப்புறம் பார்சிகம் அந்த லாங்குவேஜ்லேயும் என்ன பண்ணாரோ பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாராம். அதுக்கு வந்து 18 மந்த்ஸ் ஆச்சான். ஸோ இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதே இவர் ஒரு பெரிய ஊழியமாக செஞ்சுருந்துருக்காரு. ஸோ என்ன ஆயிடுச்சா, இவர் இங்கிலாண்டில் பிறந்ததுனால நம்ம இந்தியாவோட கிளைமேட் அவருக்கு ஒத்துக்கலை, ரொம்ப ஹீட்டு தானே இங்கே. ஸோ ஒத்துக்காமல் என்ன இருக்குது, பின்ன இந்தியாவில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அவரோட லங்ஸை ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கே இருந்தால் உங்கள் உடல்நிலை வீணாக போகுதுன்னு சொல்லி. ஆனால் இவர் ஒத்துக்கவே இல்லையா, இல்லை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஹிந்தியில் வந்து பைபிளும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு, நிறைய ப்ரேயர் புக்ஸ் அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் இல்லையா அரேபிக்கு, அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பெர்ஷியாவுக்கு போகிறேன், அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ டாக்டர் சொன்னாங்களாம், இல்லை அங்கே வந்து ரொம்ப மோசமான வெப்பம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து 126 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குமா, ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா உயிருக்கு உங்களுக்கு செட் ஆகாது, ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர் கேட்காம என்ன பண்ணியிருக்காரு, தான் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு பெர்ஷியாவுக்கு போயிருக்காரு. அங்கே போய் அங்கே உள்ள ஒரு மனுஷன்கிட்ட தான் எல்லா பேப்பர்ஸையும் ஒப்படைச்சிருக்காரு. ஒப்படைச்சிட்டு அங்கே உள்ளவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், ஏன்னா இவங்க இப்போ தானே கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள மக்களோட கூட சேர்ந்து இன்னும் ஒரு ரொம்ப நாள் உட்காந்து பல மணி நேரங்கள் செலவு பண்ணி பெர்ஷியா மொழியில் நல்லா ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு அப்போ அவர் உடம்பு ரொம்ப மோசமாக போயிடுச்சான். அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்களா, நீங்கள் ஊருக்கே போயிடுங்க, ஊருக்கு போயிட்டு உங்களை சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இங்கிலாண்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ட்ராவல் பண்ண பாதி தூரத்துலேயே டர்க்கியிலேயே சொல்லிவிட்டு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக போய் அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் அவரோட வாழ்க்கை வரலாறு. இப்படி இங்கிலாண்டிலே வந்து இந்தியாவில் ஒரு இந்தியாவுக்கு வந்து பாரத்தோடு ஊழியம் செஞ்சுருக்காரு இல்லையா. அப்போ நம்ம இந்தியாவிலே இருக்கோமே, அப்போ நமக்கு எவ்வளோ பாரம் வேணும். ஸோ குட்டிஸாகிய நீங்கள்லாம் இந்த சிறு வயதிலேயே ஆண்டவர்கிட்ட ஆத்ம பாரத்தோடு கூட நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம மக்களுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கணும், செபிக்க ஆரம்பிக்கணும். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டவரோட பற்றின வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் குட்டிஸ் ஹென்றி மார்ட்டினோட வரலாறு. ஸோ ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோஸோட லாஸ்ட் டே. இத்தனை நாள் நம்ம நிறைய தீம்ஸ் நிறைய வேர்சஸ் பார்த்தோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு தீமும் ஒரு வேர்ஸோட நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட தீம், ஐ எம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். ஐ எம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற மெமரி வேர்ஸ் 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10 வசனத்தை பார்க்கலாமா? அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இதை இங்கிலீஷில் ஒரு வாட்டி பார்த்தலாம். 1 Peter 4:10. As each has received a special gift, employ it in serving one another as good stewards of manifold grace of God. இதோட நம்மளோட மெமரி வர்ஸ் செஷன் முடியுது. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் கிராஃப்ட் டைம். இன்னைக்கு நம்ம வீடியோஸோட டே 5. இன்னைக்கோட தீம் என்னது? ஐ எம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். இன்றைக்கி தான் நம்ம விபிஎஸோட லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் தான் லாஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கவலையாக இருக்கீங்களா? பரவாயில்ல, இன்றைக்கி பண்ணுற கிராஃப்டை நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கிராஃப்ட் செய்ய போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 2 ஆஃப் 4 பண்ணணும். நான் 1 2. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு 2 லைன்ஸ் வரும் மிடில். இப்போது இந்த சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணணும், அதுவும் 2 தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 1 2.
ஃபோல்ட் பண்ணிட்டோமா அப்போ நம்மளுக்கு 9 ஸ்கொயர்ஸ் வரும். இப்போ இதில் வந்து இப்படி திருப்பிட்டு இங்கேருந்து ஒரு கட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு கட்டு ஆப்போசிட் சைடில் இங்கேருந்து ஒரு கட்டு இங்கேருந்து ஒரு கட்டு. இப்போ இந்த சைடு இருக்குல்ல இப்படி வெட்டி வச்சுருக்கோம்ல 3 கட்ஸு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணும். ஃபோல்ட் பண்ணி அதை ஒட்டணும். நம்ம ஒட்டினா ஒரு பாக்ஸ் வரும் இந்த மாதிரி. நான் இப்போ இதை ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து இந்த அவுட் சைட்லலாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக இப்படி ஒரு ப்ரௌன் பார்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஷீட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட் இருந்தால் அதை வந்து எல்லோ கலரில் கலர் அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக இப்படி எல்லோ கலரில் அடிச்சிட்டேன். இப்போது இதை வந்து குட்டி குட்டி குட்டியாக வெட்டலாம். இப்போ இந்த மாதிரி இதில் இருக்கா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இதோ இதுக்குள்ளார இந்த பாக்ஸ்க்குள்ளார எல்லாத்தையும் போட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த கலர் எல்லோ தான் யூஸ் பண்ணணுக்குள்ள எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு குட்டி ஆக்சுவலி உங்கள் ஃபோட்டோ கூட இதில் உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ இல்லாததுனால என் பேரை எழுதி இப்போ இதுக்குள்ளார நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ இது பண்ணிவிட்டு இது மேலே வரைக்கும் ஃபுல்லாக கலர் கலர் பேப்பர்ஸ் அப்புறம் டிசைன் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு இதை டெக்கரேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா இது வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ். ட்ரெஷர் பாக்ஸில் எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் காஸ்ட்லி ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஜீசஸ் வந்து நம்மளை ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்யணும். ஸோ இன்றைக்கி நம்ம அழகாக ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் உள்ள ஜுவல்ஸ் மாதிரிலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி உங்கள் பேர் இல்லைனா ஃபோட்டோ போட்டு பண்ணியிருக்கீங்கல்ல இதை வந்து நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணணும். நான் வந்து சிம்பிளாக ஒரு ஒயிட் ஷீட்டில் பார்டர் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் வந்து கலர் ஷீட்டு கிளிட்டர் ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட். நம்மளோட கிராஃப்ட் இது முடிஞ்சிருச்சு. ஸோ பாய். ஹலோ தம்பி தங்கச்சிங்களா, ஹலோ சில்ட்ரன். உங்களை எல்லாம் இன்னொரு விஷயம் பார்க்கறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னைக்கு டே 5 ஆஃப் அவர் வெர்ச்சுவல் கிட்ஸ் கிளப். ஆமாம், கடந்த 4 நாட்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன் ஃபில்டாக நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம நிறைய அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி இன்னியோட இந்த வெர்ச்சுவல் கிட்ஸ் கிளப் முடிய போது ஒரு பக்கம் சோகமாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா நம்ம ஜீசஸ்குள்ளே யாராக இருக்கிறோம் அப்படின்ற நாலேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம். ஸோ இன்னும் ஆண்டவரோட ஆழமான ஒரு உறவில் நம்ம பலப்பட அது உதவியாக இருக்க போகுது. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ இன்னைக்கு டே 5ல நீங்கள் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உரிய தீம் என்ன? ஐ எம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தேவன் எனக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். பைபிள் ஸ்டோரிஸ்ல இருந்து எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்யறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு ஒரு வசனம், மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்த அந்த ஒரு வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:10 வசனம். அந்த எபேசியர் 2:10 சொன்னது, நம்ம நற்கிரியைகளை செய்வதற்காகவே தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா God has created you and me for us to be able to do good works. I mean, அப்போது உதவி செய்கிறவர்களாக நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம வந்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு பரிசு தாமையானவரை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே நம்மள்கிட்ட இம்மிடியட்டாக காணப்பட வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னா வி ஷுட் பி பீப்புள் ஹூ வில் ஹெல்ப் அதர்ஸ்.
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு அவருக்கு நோட்ஸ் இல்லை, ஐ மீன் அதனால அவங்க நோட்ஸ் பார்த்து எழுதுறதுக்கு ஹெல்ப், நீங்க உங்களோட நோட்புக்கு கொடுத்து உதவுற சின்ன விஷயமா இருக்கலாம், ஒருவேளை பசியா இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஃபுட்டு ஷேர் பண்றத இருக்கலாம், இல்ல ரோட்ல வந்து யாரோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ ரோட் கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்கை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அதை ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், உங்க சர்ச்ல மினிஸ்ட்ரியில நீங்க உதவி செய்ததா இருக்கலாம், என்ன வகையிலேயாகட்டும் நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உதவி செய்வதற்காகவே, மற்றவங்களுக்கு ஜீசஸோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காகவே இயேசப்பா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், ஐ எம் கிஃப்டட் டு சர்வ் அதர்ஸ். நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவுக்குள்ள கிருபை பெற்றவனாக நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரே பண்ண போறோம். ப்ரே பண்ணி இந்த லாஸ்ட் டேவோட விபிஎஸ்க்காக நன்றி செலுத்தி, இந்த அஞ்சு நாளும் ஆண்டவர் நம்மை அழகா நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்தி ப்ரே பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இந்த அஞ்சு நாளும் நாங்கள் கத்துக்கிட்டது போலவே கிறிஸ்துவை உடையவர்களாக, புது சிருஷ்டியாக, மன்னிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நான் வந்து இருக்க போற ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எங்கூட சேர்ந்து ப்ரே பண்ணுவீங்களா? கண்ணை முடிக்கலாமா? கரங்களை கூப்பி கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அழகான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த அஞ்சு நாட்களும் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படின்ற தலைப்புல ஆண்டவரே நாங்கள் வேதத்திலிருந்து வசனங்களையும் வேதத்திலிருந்து கதைகளையும் ஆண்டவரே சுவாமி நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டபடியே வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் புது சிருஷ்டியாக, தேவனுடைய பிள்ளைகளாக, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வுடையவர்களாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அன்றவரை நாங்கள் வந்து சாதாரணமான நாட்களில் கத்திரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக, அது மட்டும் இல்லை எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக இருக்க எங்களை நாங்கள் இன்று அர்ப்பணிக்கிறோம். கடந்த அஞ்சு நாட்களும் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தது போலவே இனிவரும் நாட்களிலும் எங்களை நடத்துங்க. இந்த வர்ச்சுவல் கிட்ஸ் கிளப்ல கலந்து கொண்ட எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியக்காரனாய் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய கிருபையும் கரமும் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில்ட்ரன், இன்னைக்கும் நீங்கள் லாஸ்ட் ஃபோர் டேஸ் செஞ்ச மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கு. இன்னைக்கும் உங்களுக்கு குவிஸ் வரும், 4 o'clock வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த குவிஸை நீங்க அட்டன் பண்ணுங்க, உங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு அனுப்புங்க. ஆமே, உங்களுடைய மார்க்ஸ், உங்களுடைய இவாலுவேஷன்ஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் 1 or 2 days உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே அனுப்பப்படும். பிளீஸ் டூ ஸ்டே இன் டச் வித் அஸ். காட் பிளஸ் யூ ஆல் ஒன்ஸ் அகேன். பை பை. Who had delivered us from the power of darkness and had translated us into the kingdom of his dear Son, in whom we have redemption through his blood, even the forgiveness of sins. For he has rescued us from the dominion of the dark and brought us into the kingdom of the Son he loves, in whom we have redemption. Yes, rescue us from the domination of darkness and brought us into the kingdom of Son he loves, in whom we have redemption. Rescued us from the dominion of the darkness and brought
us into the kingdom of the Son He loves. Today's memory verse is taken from Colossians chapter 1, verse 13 and 14. For He has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son He loves, in whom He has rescued us from the dominion of darkness and brought us to the kingdom of His Son He loves, in whom we have of darkness and brought us into the kingdom. I am forgiven of my sins. Memory verse Colossians 1:13-14. For He has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son He loves, in whom forgiven of my sins. Memory verse, for He has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of Son He loves, and who used us from the mind of darkness and brightness as into the kingdom of the Son He loves, in whom and brought us into the kingdom of the Son He loves, in whom we have redemption, the forgiven of us of sins. Colossians 1 between Rahab and the spies. I know that the Lord will give you this land, and I have heard that the Lord helped you to come out of Egypt. So please show us kindness and because they needed to go through Jericho to reach the promised land, which is also known as Canaan. The spies met Rahab and went into her house. Suddenly, there was a knock on the door, and Rahab knew that the soldiers knew that there were spies in her house. So Rahab helped them hide under the sheaves so that the soldiers couldn't find them. The soldiers came to Rahab's house and said, "Where are the spies?" Rahab said, "Oh no. They were here just a while ago, but if you go fast, you might be able to catch up to them." Thank you.
That you may declare the praises of him who called you out of the darkness into his wonderful light. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness, and patience. 1 Peter 2:9. But you are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. Colossians 3:12. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness, and patience. 1 Peter 2:9. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of him. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிபின்னிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு